हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू माय चैनल। इनकी नाम और अमेजिंग टिप्स पता इन वीडियो पाक पोरो। कैस्टर ऑयल विलक्कूर नन्म महत्व गुण पतियों प्रच्ने की एपी पड़ला अब वीडियो पाक पोरो। विम केलवा இந்த விளக்கெண்ணெயில ஏராளமான உடலுக்கு தேவையான மருத்துவ குணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல உடலை அழகுபடுத்த தேவையான நன்மைகளும் இதுல அதிகமாகவே இருக்கு. அது என்னென்ன அப்படினு இப்ப 1 by 1 பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். விளக்கெண்ணெயில அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது கண்ணுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கு. கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்கு. விளக்கெண்ணெயை கொஞ்சமா எடுத்து கண்களுக்கு மேலே டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு ஒரு டிராப் அளவு மட்டும் கண்ணில் விட்டுட்டு அப்படியே தூங்கிடணும். இப்படி நாம செய்யறதால கண்களில் வறட்சி ஏற்படாது, கண் இமை முடிகளும் வலுவாகும், கண்ணில் எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாது, கண்ணில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி கண்களை தெளிவாக்க இந்த விளக்கெண்ணெய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி கண்ணில் கட்டி, வீக்கம், எரிச்சல், அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கேஸ்டர் ஆயில கண்களுக்கு மேலே தடவி வந்தால் இந்த பிரச்சனைகளும் சரியாகும். இது கண்ணில் உள்ள கருவளையங்களுக்கு கூட மருந்தாக இருக்கு. டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு மேலே இதை தடவி வர்றதால கருவளையமும் சரியாகும். அடுத்தது மலச்சிக்கல். இது வயிற்றில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றிடும். 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது சுத்தமான விளக்கெண்ணெயை உடலுக்கு எடுத்துக்கிட்டா உடலில் குடலில் உள்ள கழிவுகள் வெளியாகி குடல் சுத்தமாகும். அடுத்தது புண் காயங்களுக்கு விளக்கெண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். கேஸ்டர் ஆயில காயம்பட்ட இடத்துல தடவும் போது காயத்துக்கு இது ஈரப்பதத்தை கொடுக்கும். இது மூலமா காயங்கள் சீக்கிரமாகவே குணமாகும். சீல் பிடிச்ச புண்ணுகள் இருந்தாலும் இந்த விளக்கெண்ணெயை எலுமிச்சை சாரோட கலந்து புண்ணுகள் மேல தடவி வந்தா புண்ணில் இருக்கக்கூடிய சீல்கள் வெளியேறி புண்களும் சீக்கிரம் குணமாகும். இது புண்களால் ஏற்படக்கூடிய தழும்புகளையும் மறைய வைக்கும். தழும்புகள் அதிகமாக இருக்கிற இடத்துல இதை பயன்படுத்தினா தழும்புகள் சீக்கிரமாகவே மறைய ஆரம்பிக்கும். அடுத்தது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க அதை சரி பண்ண இந்த கேஸ்டர் ஆயிலை பயன்படுத்தலாம். சிலருக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கேஸ்டர் ஆயிலை கொஞ்சமாக எடுத்து முகம், கை, கால்கள்லாம் டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிகிட்டே வந்தால் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் பொலிவுடனும் இருக்கும். இது முகப்பருக்களை குறைச்சி முகப்பருக்கள் வரவிடாமல் பாதுகாக்கும். முகப்பருக்களால் வரக்கூடிய ஓப்பன் போர்ஸ், கரும் புள்ளிகளையும் குறைக்க ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கும். நம்ம நார்மலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய ஸ்கின் லோஷன், சன்ஸ்கிரீமில் கூட இந்த கேஸ்டர் ஆயிலை பயன்படுத்தியிருப்பாங்க. இது ஸ்கின்னுக்கு பளபளப்பு தரக்கூடியதாக இருக்குது. டெய்லி நைட்டு கொஞ்சமாக எடுத்து ஃபேஸை அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடணும். மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது முகச்சுருக்கம், மறுக்கல், அலர்ஜி, நோய் தொற்று இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி செய்யும். அடுத்தது நகங்களுக்கு இது நன்மை அளிக்குது. சிலருக்கு நகம் உடஞ்சி விழுந்துடும், சிலருக்கு நகம் வலுவில்லாமல் இருக்கும், சிலருக்கு நகம் உடஞ்சி விழுகிற மாதிரி இருக்கும், சிலருக்கு நகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்க டெய்லி நைட்டு நெயில்ஸுக்கு நம்ம விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம். விளக்கெண்ணெயை நெயில்ஸுக்கு டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணால் நம்ம நகம் வலுவாகும், நெகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே சரியாகும். அதே மாதிரி இது நெயில்ஸுக்கு ஒரு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். அடுத்தது புருவ முடிக்கு இது நல்லது. புருவ முடி சிலருக்கு சுத்தமாகவே இருக்காது, சிலருக்கு புருவ முடி கொட்ட ஆரம்பிக்கும், சிலருக்கு புருவ முடி அதிகமாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நினைக்கிறவங்க இதை புருவத்துக்கு அப்ளை பண்ணலாம். சின்னதாக ஒரு கண்டெய்னரில் கூட கேஸ்ட்ராவில் கொஞ்சமாக எடுத்து
ஒரு காட்டன் பட்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். டெய்லி அதை காட்டன் பட்ஸில் கொஞ்சமாக தொட்டு அதை புருவத்துக்கு அந்த ஷேப்பில் நம்ம டெய்லி அப்ளை பண்ணலாம். இது புருவ முடியை அடர்த்தியாக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், புருவ முடியோட வளர்ச்சியவும் தூண்டும். அடுத்தது கருப்பைக்கு இது ரொம்பவே நல்லது. இது கர்ப்பப்பை சுருக்கத்தை சரி செஞ்சு கருப்பையை விரிவுபடுத்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நிறை மாசமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணிகள் கூட விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம். இதை வயிறு அடிவயிறு பகுதியிலலாம் டெய்லி விளக்கெண்ணெயை ஒரு உள்ளங்கை அளவு எடுத்து நல்லா மசாஜ் செய்கிற மாதிரி தேய்க்கலாம். இப்படி தேய்க்கிறதால கர்ப்பப்பைக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகும். இது முறையற்ற மாதவிடாய் பிரச்சனையும் சரி செஞ்சு மாதவிடாயை தூண்டும். பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய வலி வயிற்று பிடிப்பையும் இது சரி செய்யும். பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தினா அந்த பிரச்சனையும் கியூர் ஆகும். அடுத்தது மூட்டு வலி. மூட்டு வலியால் அவதிப்படுறவங்க இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த விளக்கெண்ணெயை ஆமணக்கு செடியோட விதைகளில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அந்த ஆமணக்கு செடியோட இலைகளில் கொஞ்சமாக எடுத்து சூடாக்கி மூட்டு வலி பகுதியில் பேக் மாதிரி போட்டு வைக்கலாம். இப்படி செய்கிறதால மூட்டு வலி, விரைப்புத்தன்மை, வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும். அடுத்தது தூக்கமின்மை. டெய்லி நைட்டு படுத்ததுமே தூக்கம் வராமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க விளக்கெண்ணெயை கொஞ்சமாக எடுத்து லைட்டாக சூடாக்கி உள்ளங்காலில் தினமும் மசாஜ் செய்கிற மாதிரி தேய்ச்சிட்டே வரலாம். இப்படி தேய்ச்சிட்டு வரும்போது நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நீண்ட நேர தூக்கமும் கிடைக்கும். தூக்கம் வரலாம் சொல்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது உடல் சூடு. இது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. இது வெயில் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய கட்டிகள், சூட்டுனால் ஏற்படக்கூடிய வலி, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்க நமக்கு இந்த கேஷ் ட்ரையல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது முடி வளர்ச்சி. நிறைய பேருக்கு விளக்கெண்ணெயை தலைமுடிக்கு பயன்படுத்தலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். இதை கண்டிப்பாக தலைமுடிக்கு பயன்படுத்தலாம். பட் இதை டைரெக்டாக வெறும் விளக்கெண்ணெயை மட்டும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இதை சில பொருள்களோடு சேர்த்து நம்ம இதை பயன்படுத்தலாம். நம் முன்னோர்கள்லாம் தலைமுடிக்கு நல்லெண்ணெயை தேய்ச்சி குளித்தாலும் முடி உதிர்வு குறையிறதுக்கு விளக்கெண்ணெயை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. விளக்கெண்ணெயில் 100 ml அளவு எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை கலந்து, அது கூட ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா 1 விட்டமின் இ கேப்சூல்ஸை எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து அதை நம்ம தலைமுடி வேர் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு 1-2 மணி நேரம் கழித்து தலையை அலசி குளிக்கலாம். இந்த மாதிரி முடி உதிர்வு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க வாரத்துக்கு 2 தடவை பயன்படுத்தலாம். முடி உதிர்வு ஸ்டாப் ஆனதும் வாரத்துக்கு 1 தடவை அல்லது மாதத்துக்கு 2 தடவை பயன்படுத்தினாலே போதும். இதை ஹேர் ஆயிலாகவும் பயன்படுத்தலாம். இது கூட தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் சேர்த்து கலந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர அதிகமான நன்மை அளிக்கக்கூடிய விளக்கெண்ணெயை நிறைய பேர் பயன்படுத்துகிறதே இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகளை விளக்கெண்ணெய் சரி செய்யுது அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you for watching.